ரெட்னூல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம், அது என்னென்னா கழுத்தில் ஏற்படுற லைன்ஸ். இது வந்து ரிங்கிள்ஸ்ன்னு சொல்லலாம், லைன்ஸ்ன்னு சொல்லலாம். சில பேருக்கு வந்து கருமையும் ஏற்படுது. இதுக்கு ஹேர்பெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஆப்ஷனை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர். கழுத்தில் ஏற்படக்கூடிய இந்த கோடுகளுக்கு ரொம்ப நல்லது என்னென்னா ஆரஞ்சு பீல் பவுடர். ஸோ ஆரஞ்சுடைய மேல் தோலை காய வச்சு அதை பொடி பண்ணி அந்த பவுடர் தான் நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் வெள்ளரிக்காவுடைய சாறு, ஏன்னா சம்மருக்கும் இது ரொம்ப நல்லது. கழுத்து ரொம்ப டார்க் ஆகிடும் இந்த டைமில். நிறைய பேருக்கு இந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, கழுத்து மட்டும் ரொம்ப கருப்பாக இருக்குது. முன்னெல்லாம் சைடில் மட்டும் கருப்பாக இருக்கும், இப்போல்லாம் இந்த ஃப்ரண்ட்டு கழுத்தும் கருப்பாகிட்டு வருது. ஸோ இதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல ஒரு இது. நம்ம அடுத்ததாக மிக்ஸ் பண்ண போகிறது என்னென்னா பச்சை பால், அதுவும் ரொம்ப நல்லது இந்த கழுத்து லைன்ஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு. அப்புறம் வாட்டர்மெலனோட ஜூஸ். ஸோ இதெல்லாம் நம்ம சம்மரில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஆரஞ்சு பீல் பவுடரோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னா, கோகனட் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுறது. உங்ககிட்ட இதெல்லாம் இல்லைன்னா வெறும் கோகனட் ஆயில் மசாஜ் கூட நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டே வரலாம். இப்போ நம்ம ஒரு மாடலுக்கு இது செய்ய போகிறோம். ஆரஞ்சு பீல் பவுடர் தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவு வாட்டர்மெலன் ஜூஸ், கொஞ்சம் பால், கொஞ்சம் வெள்ளரிக்காவுடைய சாறு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ சிம்பிளாக இருக்கே, இது நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து லைன்ஸ் அதிகமாக இருக்கோ, கோடுகள் அதிகமாக இருக்கோ, அந்த இடத்துக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம். முகத்துக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கழுத்து கருப்பு இல்லை வேறு சில இடங்களில் நம்ம உடம்புல வந்து கோடுகள் அதிகமாக தென்பட்டால் அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம லைட்டாக ஒரு பேக் மாதிரி போட போகிறோம். இன்றைக்கி நமக்கு மாடலாக இருக்கிறவங்க டாக்டர் பவித்ரா. அவங்களுக்கு கழுத்தில் கொஞ்சம் லைன்ஸ் ஃபார்மேஷன் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம இந்த கழுத்துக்கான சிகிச்சையை செய்ய போகிறோம். இது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. சில பேருக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது, சில பேருக்கு கோடுகள் நிறைய தெரியுது. சின்ன வயசுலேயே இந்த மாதிரி வர்றதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஹேர்பெல்லாம் ட்ரீட் பண்ணால் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ ஹேர்பெல்லாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத படிப்படியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கை விரல்களை டிப் பண்ணிவிட்டு அவங்க கழுத்தில் மசாஜ் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் லூஸ்னஸ் இருந்தால் நல்லா டைட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதை தினமுமே நம்ம செய்யலாம். காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கை விரல்களை இந்த தேங்காய் எண்ணெய், ஆல்மண்ட் ஆயில் எது வேணால் இருக்கலாம், இதில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கலாம். இப்படி கொஞ்சம் மேல் நோக்கி மசாஜ் செய்யும்போது இந்த ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகும். ஒரு கண்ணாடியில் பார்த்து நீங்களே செய்யலாம். ஸோ உங்கள் கை விரல்களை நல்லா அப்படி மேல் நோக்கி மசாஜ் பண்ணுங்கள். இது செய்கிறதுனால இங்கே வந்து கொலாஜன் பூஸ்ட் ஆகும். அதனால் இந்த இடத்துல ஏற்படுற அந்த கோடுகள் எல்லாமே சீக்கிரமாக மறையறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஒரு 2-3 நாள் செய்யும்போதே நல்ல ஒரு சேஞ்ச் நம்ம பார்க்க முடியும். ஸோ நல்லா இந்த தேங்காய் எண்ணெய் எல்லாம் உள்ளே போகிற வரையில் நல்லா மசாஜ் கொடுங்க. அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது ஆரஞ்சு பீல் பவுடர். அதில் கொஞ்சம் வாட்டர்மெலன் ஜூஸ், கொஞ்சம் வெள்ளரிக்காவோட சாறு, கொஞ்சம் பால், இதெல்லாம் கலந்துருக்கேன். இதெல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். அதுவும் சம்மரில் நிறையா வெள்ளரிக்காய் கிடைக்கும், நிறைய வாட்டர்மெலன் கிடைக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆரஞ்சு பீல்லையும் இதையும் மிக்ஸ் பண்ணினதை நான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். பவித்ராக்கு அவ்வளோவா கூடுகள் இல்லை, பட் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் கொஞ்சமாக அது ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதனால் அவங்க கொஞ்சம் வரீடாக இருந்தாங்க இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு. இந்த சிகிச்சையை நம்ம ஃபேஸ்க்கு கூட கொடுக்கலாம். ரொம்ப ஆயிலியாக இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு முகத்துக்கும் செய்யலாம். ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம இதை அப்படியே விடலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எடுக்கலாம்.
ஸோ இந்த பாலில் கையை டிப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல அப்ளை பண்ணுவேன். பாலில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொலாஜனை பூஸ்ட் பண்ணும். அடுத்ததான் வெள்ளரிக்காவுடைய சாறு. ஸோ இதுலேயும் கை டிப் பண்ணிவிட்டு லைட் மசாஜ் டேப் பண்ணால் போதும். லைட்டாக கொஞ்சம் வாட்டர் மெலன் ஜூஸ் ஜென்டலாக இந்த இடத்துல மசாஜ் கொடுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்தாலே சொல்வீங்க எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த லைன்ஸ் இந்த மாதிரி இந்த ஹாரிசான்டெல்லாம் இங்கே லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த லைன் ஃபார்ம் ஆகிறதும் அது நல்லா குறையும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏற்பட்டிருக்கிற கருமை, அதனால் ஏற்படக்கூடிய மருக்கள், இந்த இடத்துல இது மாதிரி ஒரு இதை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக மறு வராமல் இருக்கும். அந்த மருவை எடுத்தவங்க திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான சிகிச்சையை செய்யும்போது மேலும் மருக்கள் அந்த இடத்துல வராமல் இருக்கும். ஸோ இப்போ இவங்களுக்கே கூட கொஞ்சம் இருக்குது, நம்ம அப்பப்போ அதை எடுத்துடலாம். எப்போ அந்த மரு சின்னதாக இருக்கோ அப்போவே எடுத்துட்டோன்னு சொன்னால் ஸ்கார் ஆகாது, அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா மசாஜ் பண்ணி அப்படியே விடுறோம். இப்போ நான் கடைசியாக என்ன செய்கிறேன்னா ஒரு சின்ன ப்ரஷ் ரொட்டேட்டர், இந்த ப்ரஷ் ரொட்டேட்டரால் இந்த இடத்துல லைட்டாக ஒரு மசாஜ் கொடுக்குறேன். இந்த மாதிரி ரொட்டேட்டர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட இந்த மாதிரி வாங்கலாம், இல்லைன்னா கடைகள்லேயும் இருக்கும். இது எந்த இடங்கள்லாம் நமக்கு வந்து ரொம்ப கருமை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம இதை கொடுத்தோன்னு சொன்னால் அங்கே இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாத்தையும் இதை எடுத்துரும். ரொம்ப ஜென்டிலாகவும் இருக்கும், அதனால் கொஞ்சம் அழுத்தி செய்கிற மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இது வந்து பேட்டரி ப்ரஷ் ரொட்டேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கைகளால் செய்கிறத விட இதால் செய்யும்போது இன்னும் நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த ப்ரஷ் ரொட்டேட்டரால் செய்யலாம். இந்த செயின் போடுறதுனால கழுத்துடைய ஓரங்களில் கூட ரொம்ப டார்க்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம். இந்த இடத்துல நம்ம மசாஜ் பண்ணி டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு கிளாத்தில் இதை டிப் பண்ணி துடைக்கலாம். இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் எங்கே கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ லெமன் பீல், ஆரஞ்சு பீல் எல்லாமே கிடைக்கும். லெமனை விட ஆரஞ்சு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கும். நீங்களே கூட இதை செய்யலாம். ஆரஞ்சோடைய மேல் தோல், கமலா ஆரஞ்சு, சாத்துக்குடி ஆரஞ்சு எதுனா இருக்கலாம், நீங்கள் அதை வந்து வெயிலில் காய வச்சுட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் குளிக்கும்போது கொஞ்சம் நேரம் முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி கழுத்து அண்டர் ஆர்ம்ஸ் இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ கருமை குறையும், கோடுகள் ஃபார்ம் ஆகாமல் நம்ம தடுக்க முடியும், மருக்களும் வராமல் தடுக்கலாம். பவித்ராவோட ஸ்கின் வந்து ரொம்ப ஃபேர் ஸ்கின். அவங்களதில் இப்போ தான் கொஞ்சம் கோடுகள் வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம இப்போலேருந்தே கேர் எடுக்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக அது வந்து அதை போஸ்ட்போன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அது ரொம்ப டீப்பாக லைன்ஸாக தெரியாமையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கழுத்தில் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க சிம்பிளான ரெமெடிஸை ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு கண்டிப்பாக எழுதுங்க. இப்படி இருக்குது பவித்ரா, இது செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ தான் எனக்கு ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகுது லைன்ஸு, பட் இட்ஸ் வெரி நைஸ். த மசாஜ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் ரெமெடி, எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ இப்போ ஒரு பவித்ரா நம்ம பார்த்தோம் எப்படி அவங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பெட்டராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு செய்கிறோம். குவி, இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எடெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்.